நாம் செய்யக்கூடிய வழி என்ன என்றது இஸ்லாமிய தகவல் மையம் சொல்லக்கூடிய ஒன்றை அமைக்க வேண்டும். இந்த இஸ்லாமிய தகவல் மையம் சொல்லக்கூடிய ஒன்றை அமைப்பை ஏற்படுத்தி பெண் வீட்டில இருந்து வரக்கூடியவர்கள் எங்களுக்கு ஒரு திருமணத்தை முடிக்கக்கூடிய ஆணா இருக்கக்கூடியவர் மார்க்கப்பட்டுள்ள ஆணா இருக்க வேண்டும் சொல்லக்கூடியவரை அவர்கள் பதிவு செய்து போகணும். அதே போல பெண்ணை தேடக்கூடிய மணமகனா இருக்கக்கூடியவன் என்னிடத்தில் வரக்கூடிய பெண்ணு மார்க்கப்பட்டுள்ள பெண்ணாக தீனுடைய அடிப்படையில் வாழக்கூடிய பெண்ணாக இருக்கக்கூடிய வரதட்சணை வாங்க மாட்டேன் சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய அந்த தகவல் மையத்தில் பதிவு செய்துவிட்டு நாம் அப்படி ஒரு மணமகள் கிடைப்பானால் அவர்களை நாம் அவனுக்கு மத்தியில் பேசி திருமணத்தை ஏற்படுத்த வேண்டும், வரதட்சணையை ஒழிக்க வேண்டும் என்பதற்கு நான் இது சிறந்த வழி. அதனால நம்ம என்ன செய்ய வேண்டும், இதே மாதிரி ஏப்ரல் மேல் நடைபெறக்கூடிய திருமணங்கள் எந்த நேரத்தில் நடந்தது விரைவான முறையில் திருமண தகவல் மையம் சொல்லக்கூடிய ஒன்றை அமைப்பை ஏற்படுத்தி இஸ்லாத்தில் இல்லாத இந்த அகராதியிலே இல்லாத இந்த வரதட்சணையை ஒழிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். வல்ல ரஹ்மான் கிருபை செய்வானாக என்று கூறி ஜும்மாவுடைய முதல் அமர்வை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ். فقد قال الله تعالى في كلامه القديم وفي القرآن المجيد سنگم என்ற அல்லாஹ் நல்லடியார்களே திருமணம் என்ற பெயரால் வரதட்சணை கொடுமை என்ற தலைப்பின் கீழ் சில விஷயங்களை நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வந்தோம். அது மட்டும் இல்லாமல் திருமணத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் விருந்து. இஸ்லாம் விரும்பும் விருந்து, இஸ்லாம் விரும்பும் விருந்தோம்பல் என்ற ஒரு தலைப்பெங்கில் சில விருந்துகள் எப்படி இருக்க வேண்டும், எந்த விருந்து இஸ்லாம் விரும்புகின்றது, எந்த விருந்து இஸ்லாத்தில் இல்லாத விஷயங்கள் என்பதை பற்றி நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வருகின்றோம். இன்னைக்கு பல விருந்துகளை பார்க்கலாம். ஒரு பெண் சடங்காகிவிட்டேன்னு சொன்னால் அதுக்கு ஒரு விருந்து, அதே போல புது வீடு கட்டிவிட்டால் அதுக்கு ஒரு விருந்து, ஒருவர் இறந்து விட்டால் அவருக்காக வேண்டி கத்தம் ஓதிவிட்டு அதுக்கு ஒரு விருந்து, இப்படி பல்வேறான மார்க்கத்தில் இல்லாத பல்வேறான விருந்துகள் என்ன செய்யப்படுகின்றது இன்னைக்கு இஸ்லாத்துக்கு பேரில் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. இஸ்லாம் சொல்லக்கூடிய விருந்து திருமணத்தை முடித்ததுக்கு பின்னாடக்கூடிய மணமகன் கொடுக்கக்கூடிய விருந்து. இந்த விருந்து இஸ்லாம் விரும்பக்கூடிய ஒரு விருந்து, இஸ்லாம் விரும்பக்கூடிய விருந்தோம்பல். மாப்பிள்ளை வீட்டு சார்பாக தன்னுடைய உறவினர் எல்லாத்துக்கும் அவன் கொடுக்கக்கூடிய அவன் வசதிக்கு ஏற்ப கொடுக்கக்கூடிய விருந்து தான் இஸ்லாம் விரும்பக்கூடிய ஒரு விருந்தோம்பல். இது இல்லாம வேற எந்த ஒரு விருந்தோம்பல் கத்தம் பின்னாடி அதுக்குள்ள மூணாவது பாத்தியா, 40 நாள்ல ஒரு விருந்து, வருஷத்துல ஒரு பாத்தியா, இப்படி பல விருந்துகள் எல்லாம் மார்க்கத்தில் இல்லாத விருந்து. இஸ்லாம் சொல்லக்கூடிய விருந்து திருமணத்துக்கு பின்னாடி கொடுக்கக்கூடிய அந்த விருந்து இஸ்லாம் விரும்பக்கூடிய ஒரு முக்கியமான விருந்து. அருமையாளர்களே, அந்த அளவுக்கு இஸ்லாம் வந்து என்னுடைய விருந்தோம்பலை விரும்புகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் வந்து ஒரு திருமணத்தில் வந்து தேவையுடையவர்கள் ஏழைகள் விடப்பட்டு பணக்காரர்கள் அழைக்கப்படக்கூடிய விருந்து தான் சர்ரு தஆமி, விருந்திலே கெட்ட விருந்து என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். லியாஃபத் தனி பாடம், விருந்துன்னு சொல்லக்கூடிய ஒரு தனி பாடமே இருக்கின்றது. விருந்துகளில் கெட்ட விருந்து பார்க்கலீங்க, ஏழ்மையா இருப்போம் அவன் ஓரத்து நின்று இவங்களாம் சாப்பிட்டு போட்டோம், ஏழைகள் ஒதுக்கப்பட்டு பார்த்துட்டு இருக்கோம், ஏழைகள் ஒதுக்கப்பட்டு விட்டு செல்வந்தர்களை மட்டும் அவனுக்கு ஆள் பார்த்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இருக்கு. இதை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், விருந்துகளிலே கெட்ட விருந்து என்று சொன்னார்கள். அருமையாளர்களே, விருந்தோம்பலே மிக சிறந்த விருந்து இப்ராஹிம் சார்கள் கொடுத்திருக்கின்றார்கள். நம்ம கொடுக்கக்கூடிய விருந்துனா என்ன, விருந்தர்களாக வந்திருக்கக்கூடிய வானவர்களுக்கு இப்ராஹிம் சார்கள் விருந்தோம்பல் செய்த விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தாரியாத்தில் சொல்லி காட்டியிருந்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விருந்தோம்பல ரொம்ப விரும்புவார்கள். யாராவது வரமாட்டார்களா, நம்ம வீட்டுக்கு விருந்தாளியாக யார் வரமாட்டார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்போ நினைத்துக் கொண்டிருப்பார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் வானவர்கள் செய்கிறார்கள், விருந்தினருடைய உருவில் அங்கு வருகின்றார்கள். வந்தவுடனே என்ன செய்கின்றார்கள், ஒரு காளை கண்டை அறுத்து பொறித்து அவருக்கு விருந்தாக வைக்கின்றார்கள். அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிக்கான இப்ராஹிமுல் முக்ரமீன், சங்கை வாய்ந்த வாணர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய விருந்துடைய செய்தி உங்களுக்கு வரவில்லையா,
அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கள் சாப்பிடவில்லை. உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயந்தார்கள், என்ன விஷயம், இவர் ரெண்டும் சாப்பிட மாட்டாங்களா, யார் இந்த விரோதியா இருப்பார்களோ அதான் சாப்பிடாம இருக்கின்றார்களோ என்று அப்படி பயந்த நேரத்தை சொன்னார். அலீம், உங்களுக்கு ஒரு சுப செய்தியை சொல்லி உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்க போகின்ற ஒரு சுப செய்தியை மாணவர்கள் சொன்னார்கள். அப்போ அவருடைய மனைவி வந்தார், அக்பல திம்ராது ஃபி சர்ரதின், இப்ராஹிம் மனைவர்கள் கண்ணத் கூச்சலிட்டவர்களாக கண்ணத்தில் அடித்தரவா சொன்னார்கள். மலடியாக இருக்கின்றன, எனக்கு எப்படி குழந்தை வரும், கால கதாலிக்கு கால ரப்பூக்கி, இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்று சொல்லி மாணவர்கள் சுப செய்தி சொன்னார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு சூரத்து தாரியாத்தை சொல்லி கொண்டு வருகின்றான். இப்ப விருந்தோம்பல் வந்து மாணவர்களுக்கே விருந்தோம்பல நபி இப்ராஹிம் செய்திருக்கின்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டியிருந்தான். அதே போன்று நபிகளார் இடத்தில் நடந்த ஒரு விருந்தோடு விமர்சிச்சுள்ளாவுடைய அவையில் ஒரு நபித்தோழர் யார் சொன்னார் எனக்கு விருந்தளிக்க வேண்டும் சொல்லி இருந்தார். உடனே ரசூலுல்லா அவர்களுக்கு அது போல ஏற்பாடு இல்லை. உடனே தன்னுடைய நபித்தோழத்தில் அறிவிக்கின்றார்கள், இந்த நபருக்கு இந்த நபித்தோழருக்கு யார் விருந்து கொடுக்கின்றார்கள். உடனே ஒரு நபித்தோழர் அன்சார் நபித்தோழர் என்று யார் சொல்லுல்லா, நான் அவருக்கு விருந்து கொடுக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து செல்கின்றார்கள். வீட்டுக்கு அழைத்து சென்று தன்னுடைய மனைவியிடத்தில் கேட்கின்றார்கள், என்ன இருக்கின்றது. அவன் மனைவி சொல்லி காட்டுகின்றார்கள், அருமை கணவரே, தங்களுக்கும் தம்முடைய பிள்ளைகளுக்கும் தகுந்தால் போல ரொட்டியில் இருக்கின்றதை தவிர வேற எதுவுமே இல்லையே என்று சொல்கின்றார்கள். உடனே கணவர் சொல்லி காட்டுகின்றார், தன்னுடைய மனைவி பார்த்து சொல்லி காட்டினார்கள், அருமை மனைவியே, பிள்ளைகளை நீ தூங்க வைத்து விடு, தூங்க வைத்து விட்டு நாம் ரெண்டு பேரும் என்ன செய்வோம், விளக்கை சரி செய்வதை போன்று பாவனை செய்து கொண்டு அந்த விருந்தாளியை நாம் அதிகமான முறையில் திருப்தியான முறையில் சாப்பிட வைப்போம் சொல்லி முடிவு செய்கிறார்கள். அதே போன்று பட்டினியில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளை தூங்க வைத்து விட்டு கணவன் மனைவியா இருக்கக்கூடிய இரண்டு பேர்களும் என்ன செய்கின்றார்கள், விளக்கை சரி செய்வதை போன்று பாவனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த விருந்தாளி திருப்திகரமான முறையில அவர் இந்த விருந்து சாப்பிட்டு விட்டு செல்கின்றார். இந்த விஷயமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒரு வசனத்தை இறக்கினான், யூசீரோட அல அன்பு செய்யும் உலக காணவியும் ஹசாசா, எப்படிப்பட்ட நபித்தோழர்கள் தன்னை விட பிறரை என்ன செய்வார்கள், தேர்ந்தெடுப்பார்கள். எப்படிப்பட்ட ஒரு கணவன் மனைவி மத்தியில் உறவு, சாப்பாடு இல்லைன்னு சொன்னா போய் வீட்டுக்கு போய் சாப்பாடுலன்னு சொன்னா மனைவி மனைவிடுத்த உடனே கோபப்படுவோம், சாப்பாடு வைக்காம என்ன செய்யிட்டு இருக்கேன்னு. அந்த அந்த தம்பதிகள் அந்த கணவன் மனைவி எப்படி நடந்து கொண்டார்கள், அதே அல்லாஹ் சுப்ஹானஹு பாடமா தருகின்றார். ரெண்டு கணவன் மனைவி ரெண்டு பேர்களும் அவர்களை தூங்க பிள்ளைகளை தூங்க வைத்து விட்டு விளக்கை சரி செய்த போது அந்த நிகழ்ச்சியை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஆயத்தை இறக்கிவிட்டான். சூரத்துல் ஹஸ்ர்ல அல்லாஹ் சொல்லி காட்டினான், தான் பசியா இருந்தாலும் செய்வார்கள், பிறரை அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள் சொல்லி ஒரு அத்தியாயத்தை ஒரு வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இறக்கி வைத்து விட்டான். ஆக இதுதான் சொல்லக்கூடிய இஸ்லாம் விரும்பக்கூடிய விருந்தோம்பல். விருந்தாளிகள் வரலாம், அந்த நேரத்தில் அவளை உபசரிக்காமல் கண்ணியப்படுத்த வேண்டும். ஆகவே அந்த விருந்து என்ற பெயரால எப்படிப்பட்ட வீண் வரையங்கள் சொல்லப்பட, திருமணத்தில் பேட்டான்னு சொன்னா வீண் வரையம், சாப்பாடுகள் எவ்வளவு வீண் வரையம், வீண் வரையமா காசுகள் வீண் வரையமா ஆகக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்க விருந்தோம்பலே அசிங்கமா ஆய்வடை வேண்டும். ஆகவே அருங்காளர்களை இஸ்லாம் விரும்பக்கூடிய விருந்தோம்ப இருக்கக்கூடிய அந்த வலிமாவை அந்த விருந்தை மாப்பிள்ளை மாப்பிள்ளையா இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய அதை சரிவர செய்ய வேண்டும். இனிமேல் தன்னுடைய பெற்றோரிடத்தில் அதை கூறி இனிமேல் அதை தீவிரப்படுத்த வேண்டும். இதே மாதிரி வலிமாவுடைய விருந்துகளை இன்னும் நம்முடைய சமுதாயத்துக்கு மத்தியில அதை பகிரங்கப்படுத்த வேண்டும். இதைத்தான் இஸ்லாம் விரும்பக்கூடிய ஒரு விருந்தோம்பலாக இருக்கின்றது. அதெல்லாம் சுப்ஹானஹு வதஆலா இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த விருந்தோம்பலின் மூலமாக உபசரிப்பை அந்த விருந்தினரை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பினையும் குர்ஆனுடைய அடிப்படையிலும் ஹதீஸ் அடிப்படையில் நாம் நன்கு தெரிந்து செயல்படக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவருக்கும் தந்த அருள்வானாக. ஒரு சின்ன அறிவிப்பு, கோடைகால பயிற்சி முகாம் ஏப்ரல் 13ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு மே மாதம் வரைக்கும் சிறப்பான முறையில் இந்த பிள்ளைகள் மார்க்கத்துடைய அந்த தீனுடைய அமுதத்தை அவர்கள் விதைத்து விட்டு சென்றார்கள். இப்போ அதுக்கு பின்னாடி அதோட பாயை படைக்கக்கூடாது. அதுக்கு பின்னாடி இந்த ஜூனுடைய 1ஆம் தேதியிலிருந்து காலை மாலையுடைய அரபி மதரசா ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே நம்முடைய பிள்ளைகளை பள்ளியுடைய விஷயத்தில் எவ்வளவு கவனம் செலுத்துகின்றோமோ அதே போல கொஞ்ச நேரம் மார்க்க விஷயத்தை தெரிந்து வருவதற்காக நீங்கள் நம்முடைய மார்க்கத்துக்கு அனுப்பி வைத்து மார்க்கத்துடைய அமுதத்தை அந்த பிள்ளைகளுடைய
மடரில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், விதைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்ஷா அது ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அதில் என்னுடைய பிள்ளைகளை அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.